நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பொது வீடியோக்களில் நல்ல கமெண்ட்டுகள், நல்ல சந்தேகங்கள் கேட்பது அருகிவிட்டது அப்படின்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட வர்றதில்லை. அரைத்தமாவையே அரைக்கக்கூடிய பதிலை சொல்லக்கூடியவர்கள், அதாவது என்னுடைய 2500க்கும் அதிகமான வீடியோக்களை பார்க்காமல் ஒரு நிலையில் அவர்கிட்ட சந்தேகம் கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுகின்ற எண்ணங்கள் மனப்பான்மை இல்லாமல் இருக்கின்றார்கள். அள்ளி தெளித்தார் போல ஏதேனும் ஒரு நிலையில் ஏற்கனவே சொன்ன கேட்ட பதிலையே கேள்வியவே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையின் காரணமாக பொது வீடியோக்களில் கேள்விகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நிலையில் அத்திப்புத்தார் போல சென்ற ஒரு அமைப்பில் ஒரு நல்ல கேள்வி வந்திருந்தது. இப்பொழுது ஒரு நல்ல கேள்வி வந்திருக்கிறது. உமேஷ், கிரகண தோஷம் கிரகண நிலைகளில் டிகிரி அளவுகள் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் உமேஷ் அப்படிங்கிறவர் ஒரு வெகு நாட்களுக்கு பிறகு சற்று விளக்கமாக இதுவும் சொன்னது தான். எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 2000 வீடியோக்களுக்கு மேலே ஜோதிடத்தில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ அவ்வளோத்தையும் பொது வீடியோக்கள்லையும், 500 வீடியோக்களுக்கு மேலே பிரீமியம் வீடியோக்களில் நிறைய போட்டிருக்கிறேன். இப்போ பிரீமியம் வீடியோக்கள் 3 வருடத்திற்கு முந்தைய வீடியோக்களை இப்போது நம்ம திருப்பி போடுறதுனால சில பேருக்கு அதுவும் பழைய வீடியோக்கள் அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் அதை பார்த்தவர்களுக்கும் கொஞ்சம் தலை சுற்றி போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. உமேஷுடைய கேள்வி, சந்தேகம் சந்தேகம், குருச்சந்திர யோகம் கும்பலக்னத்திற்கு வேலை செய்யாதா? குருச்சந்திர யோகம் கும்பலக்னத்திற்கு வேலை செய்யாதா? குருமங்கல யோகம் மிதுன கன்னி லக்னத்திற்கு வேலை செய்யாதா? கேள யோகம் ரிஷப துலா லக்னத்திற்கு வேலை செய்யாதா? பிருகமங்கல யோகம் தனுசு மீன லக்னத்திற்கு வேலை செய்யாதா? போன வாரம் கூட ஆன்லைன் கிளாஸஸ்ல இந்த யோகங்களை பற்றி நடத்தினேன் அப்படின்னு நினைக்கிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் இதையும் பொது வீடியோ வகையை சொல்லிவிடுவோம். முதல்ல உமேஷ், ஓரளவுக்கு நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்க. குருச்சந்திர யோகம் கும்பலக்னத்திற்கு வேலை செய்யாதான், குருமங்கல யோகம் மிதுன கன்னி லக்னங்களுக்கு. உங்களுடைய நோக்கம் என்னென்னா 6-8 அதிபதிகளுடைய யோகங்கள் நல்ல யோகங்களாக இருந்தாலும் பலன் தராதா அப்படிங்கிறதான் உங்களுடைய கேள்வியுடைய நோக்கம். முதல்ல யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. யோகம்னா அதிர்ஷ்டம் கிடையாது. என்னுடைய உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமான்ற அமைப்பில் யோகம் என்கின்ற வார்த்தைக்கு யோகம் அதிர்ஷ்டம் என்கின்ற வார்த்தை அமைப்பு இது அர்த்தம் அல்ல, இணைவு சேர்க்கை என்கின்ற அர்த்தம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். என்னுடைய 10 நூல்களும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஜோதிடத்தில் என்னுடைய 10 நூல்களும் இதுகாலம் 100 ஆண்டு காலமாக தவறாக புரிந்து கொண்டிருக்கின்ற அமைப்புகளை இந்த நூலாக வர்றதுக்கு முன்னாடியே பிளாக்காக வந்து பிளாக்கில் இந்த கட்டுரைகள் எல்லாத்தையுமே போட்டோம். இன்றைக்கு முகநூலாக இருக்கட்டும் இன்றைக்கு எழுத்து வடிவில் புத்தகங்களாக எழுதுபவர்களாக நூல்களை ஏற்கனவே வெளியிட்டுள்ளவர்களாக இருக்கட்டும், கவனமாக வேணால் சுபத்துவங்கிற வார்த்தையை தவிர்ப்பீங்க, ஆனால் சுபபலன் சுபபலன் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க, அப்படி இப்படின்னு எழுதுவீங்க. அனைத்துக்கும் ஆதாரமே அந்த உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமான்ட்டு நான் 2012-2011 எழுதப்பட்ட கட்டுரைகள் புத்தகமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு புத்தகமே 4 பதிப்பு 5 பதிப்புகள்னு வெளியே விற்காமலேயே போய் கொண்டிருக்கிறேன். என்னுடைய 10 புத்தகங்கள்லேயும் இதை பற்றிய அமைப்புகளை தெள்ள தெளிவாக எழுதியிருக்கிறேன். சில நிலைகளில் காப்பி அடிக்கப்படுகிறதையும் பார்த்து அப்படியே கவனமாக அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அது நல்லாவே தெரியுது. அங்கேயே சொல்லியிருக்கிறேன், யோகம் என்கின்ற அமைப்பிற்கு, யோகம் என்கின்ற வார்த்தைக்கு சேர்க்கை இணைவு அப்படின்னு அர்த்தம். இதில் என்னென்னா, நீங்கள் கேட்டிருக்கிற குருச்சந்திர யோகம், குருமங்கல யோகம், பிருகமங்கல யோகம், கேளயோகத்தை மட்டும் அது தனியாக பண்ணிடணும். கேள யோகம் என்பது பொதுவானது, ஆனால் மற்றவைகள் எல்லாம் நீங்கள் 6ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சொல்லியிருக்கிறீங்க. கேள யோகம் இதில் வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடியது சற்று விளக்கமாகவே சொல்லுகிறேன். யோகம் என்றாலே நல்ல 2 கிரகங்கள் இணைவது. எந்த ஒரு நல்ல யோகமும் 6-8 சம்பந்தத்தை பெறக்கூடாது. ஒரு யோக சேர்க்கை 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ நடக்கக்கூடாது. புத்தாம் பொதுவாக நம்முடைய மூல நூல்கள் இதெல்லாம் யோகம்னு சொல்லிடுது. அனுபவத்தின் அடிப்படையில் தான் சகலத்தையும் எல்லா விதிகளையும் ஒரே இடத்தில் கொண்டு வந்து குமித்து விதிவிலக்குகளையும் அப்படியே பார்த்து விதிவிலக்குகளையும் கணித்து அதற்கு பிறகு பலன் அறிவது தான் ஜோதிடம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என கொத்தாம் பொதுவாக எந்த இடத்துலையும் இதை நீங்கள் சொல்லவே முடியாது. குருச்சந்திர யோகம் கும்பலக்னத்திற்கு பலன் தராதான், தராது. நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சில நிலைகளில் மட்டும் தரும், கொத்தாம் பொதுவாக தராது சில நிலைகள். அப்போ என்னங்க குருச்சந்திர யோகம் ஏன் அப்படியே அங்கே தான் வந்து எந்த ஒரு யோகமும் 6-8 சம்பந்தத்தை பெறக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. இங்கே குருச்சந்திர யோகத்தின் 2 கதாநாயகர்களில் ஒருவரான சந்திரன் கும்பலக்னத்திற்கு 6ஆம் அதிபதி. அவர் எங்கிருந்தாலும் 6ஆம் அதிபதி தானே.
ஆக யோகம் என்பது கேந்திர கோணாதிபதிகள் சேருவதே இங்கே யோகம். கேந்திர கோணாதிபதிகள், லக்ன பத்தாம் அதிபதி, இந்த மாதிரியான அமைப்புகள் சேருவது தான் யோகமே தவிர, ஆறு எட்டு அதிபதிகள், ஆறு அல்லது கேந்திர கோணாதிபதிகளே ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாது யோகம் இல்லை. கேந்திர கோணாதிபதிகளே ஆறு எட்டு போன்ற மறைவிடங்களில் மறைந்தால் அது நல்லது இல்லை. ஏன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவிடங்கள் அந்த ஜாதகனுக்கு ஆகாத சில தன்மைகளை கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தானே உண்மை. அப்போ குருச்சந்திர யோகம் ஏன் வேலை செய்யாது? கும்பலக்கணத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்களா, எப்படி பலன் தரும்? திரையில் ஒரு கட்டம் வருகிறது. முதல் கட்டம் குருச்சந்திர யோகம், கும்பலக்கணம். இதில் என்ன ஒன்று தெரியுமா, குருச்சந்திர யோகம் என்பது இணைவு கேந்திரங்களில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பொருட்படுத்தும். அதாவது சந்திரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ராசிய குரு பார்த்தா குருச்சந்திர யோகம், ராசியோடு குரு இருந்தால் குருச்சந்திர யோகம். சந்திரனுக்கு கோணங்களில் குரு இருப்பது குருச்சந்திர யோகம், சந்திரனோடு இணைந்து குருவும் சந்திரனும் இணைந்திருப்பது குருச்சந்திர யோகம். இங்கே திரையில் கட்டம் வந்துருச்சு, ரெண்டில் குருச்சந்திரன் இணைந்திருக்கிறாங்க, ஆறில் குருச்சந்திரன் இணைந்திருக்கிறாங்க, எட்டில் இருக்கக்கூடிய சந்திரனை ஆறாம் அதிபதி எட்டில் மறைந்து குருவால் பார்க்கப்படுகிறார். இங்கே எப்படி வேலை செய்யும்? எல்லா இடத்துலையும் ஆறாம் இடத்து காம்பினேஷன்ஸ் வந்து விடுகிறதே. எந்த ஒரு நல்ல யோகமும், அதாவது அதிர்ஷ்டம்ன்ற அமைப்பில் சொல்லலை, இணைவுகளும் கேந்திர கோணாதிபதிகளுக்குள் நடக்கும் பொழுது, அது கேந்திர கோணாதிபதிகளுக்குள் நடந்து கேந்திர கோணங்களில் இருக்கும்போது தான் முழுமையான பலன்கள் தரும். இத்தனைக்கும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். இப்போ தான் எல்லாரும் லக்னாதிபதி வலுவை பற்றி பேச ஆரம்பிக்கிறீங்க. ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் யாரும் அந்த அதுவும் ஆரம்பத்தில் நான் வீடியோ போடுற வரைக்கும் யாருமே லக்னாதிபதி பற்றிலாம் பேசவே இல்லை. லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், அதே வலுவாக இருக்கின்ற எப்போது விதி விளக்குகளையும் விதிகளையும் இணைத்து நம்ம வந்து வீடியோ போட ஆரம்பித்தோமோ அப்போ தான் ஒரு விழிப்புணர்வே வந்திருக்குன்னு சொல்லிடுவேன். லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், எல்லா அமைப்புகளும் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். ஆறு எட்டு தொடர்புகளை எங்கும் வந்துவிடக்கூடாது. இங்கே என்ன நடக்கும்? இப்போ இந்த திரையில் தெரிகிற கட்டத்தில் குருவும் சந்திரனும் இரண்டாம் இடத்தில் இணைந்திருக்கிறார்கள். இரண்டாம் இடத்தில் தன பாவகத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் ஆறாம் அதிபதி போய் அமர்ந்து குருச்சந்திர யோகத்தை கொடுக்கிறார். என்ன உங்களுக்கு கடங்காரனாக போகிறாரு? கடங்காரனாகிறது நல்லதா? உங்களுடைய தனத்தை நாசம் செய்ய போகிறார். ஆறாம் அதிபதி எங்கிருந்தாலும் நாசம், அதனை அடுத்து நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு நீங்கள் வந்தணும். அதனை அடுத்து சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு, என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமாவளி கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த இடத்துல அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா, அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரா, தனத்தை நாசம் செய்ய போகிறாரா, அல்லது அடுத்த மண்டை வாங்கி கடங்காரனா வாங்கி கடனை நீங்கள் ஏமாற்ற போறீங்களா? கடன் தான் வாங்க போறீங்க, கடங்காரனை திருப்பி கொடுக்க போறீங்களா, ஏமாத்த போறீங்களா? குருச்சந்திர யோகம்ன்றது என்ன? ஆறாம் இடத்துடைய கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளையும் ரெண்டு பதினொன்றாம் இடத்து அமைப்புகளையும் இணைப்பது தானே. ஆறாம் அதிபதியும் லாபாதிபதியும், ஆறாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் இணைகிறார்கள். இதானங்க கும்பலக்கணத்துக்கு குருச்சந்திர யோகம். பார்க்கிறார்கள், பார்த்து கொள்ளுகிறார்கள். குருவிற்கு கோணத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பார்க்கப்படுவார். குருவோடு இணைந்திருக்கும் போது குருச்சந்திர யோகம். ஆக தனத்தோடு கடன் இணைகிறது, லாபத்தோடு கடன் இணைகிறது, அவ்வளவுதானே. நோய் வருகிறது, கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகள் சந்திரனின் குருவின் பாவத்துவ சுபத்துவத்திற்கேற்ப உங்களுக்கு பலன் தரும். ஆக குருச்சந்திர யோகம் வேலை செய்யுமா? இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன, குருச்சந்திர யோகம் கும்பலக்கணத்திற்கு வேலை செய்யுமா செய்யாதா வந்து விட்டதா? யோகம் என்பதை எப்பொழுதுமே அதிர்ஷ்டம் என்று இணைத்துக் கொள்ளாதீர்கள். யோகம் என்பது மூல நூல்களில் இங்கே சேர்க்கை இணைவு என்கின்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சேர்க்கையானாலும் அடுத்தடுத்து கட்டங்களை போடவே தேவையில்லை. இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சகலத்தையும் புரிஞ்சிருக்கணும். அடுத்து நான் என்னென்ன மற்ற யோகங்களை எப்படி விளக்கப் போகிறேன் என்பதை அறிவார்ந்த முறையில் நீங்கள் கண்டிப்பாக, உமேஷ் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு கட்டத்திலேயே இப்போ தெரிகின்ற குருச்சந்திர கட்டத்திலேயே உங்களுக்கு அடுத்து எப்படி வந்து நான் விளக்கப் போகிறேன் என்பது இந்த பத்தாவது பத்து நிமிடத்திற்குள்ளேயே உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். ஆகவே குருச்சந்திர யோகம் என்பது கும்பலக்னத்திற்கு ஆறாம் அதிபதி தனாதிபதியோடு பாக்கியாதிபதியோடு, அதாவது தனாதிபதி லாபாதிபதியோடு இணையக்கூடிய தன்மை என்பதால், கடன் உங்களை வாங்கக்கூடிய அமைப்பு, வேலைகளில் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, நோய் போன்ற அமைப்புகளை தரக்கூடிய நிலை என்பதால் குருச்சந்திர யோகம் கும்பலக்கணத்திற்கு. ஆயினும் இதற்கு விதிவிலக்கு என்று நான் சொன்னதன் அடிப்படையில், சந்திரன் ஒளிநிலைக்கு அருகே இருக்கும் போது, குரு பங்கப்படாத போது, சில நிலைகளில் ஒரு விபரீத ராஜயோகம் என்கின்ற தன்மையாகவோ வேறு நிலைகளாகவோ ஒரு நிலையில பணத்தை என்னதான் இருந்தாலும் ஆறாம் இடத்தின் சில மாதிரியான வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத அமைப்பின் அடிப்படையில் தான் குருச்சந்திர யோகம் கண்டிப்பாக கும்பலக்னத்துக்கு வேலை செய்யும். இதுதாங்க இந்த பத்து நிமிஷத்துக்கு அடுத்து இதையே தான் வேற மாதிரியாக சொல்ல போகிறேன். அடுத்து குரு மங்கள யோகம்.
குருமங்களை அவங்க யாருக்கு மிதுன கன்னி லக்னங்களுக்கு வேலை செய்யாதான் கேட்டிருக்கிறீங்க. அது அடிப்படையில் புரிஞ்சுட்டு தான் கேட்டுக்கிறீங்க. 6-8 அதிபதி தானே, இங்கே 10 அதிபதி மிதுன மிதுன லக்னத்திற்கு குரு யாருக்கு வருவார்? 4-7 மிதுன லக்னத்திற்கு 7-10 அதிபதியாக வருவார். அங்கே செவ்வாய் 6 அதிபதியாக வருவார். இப்போது 2வது கட்டம் வந்துவிட்டது. குருமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த யோகம் மிதுன லக்னக்காரருக்கு நான் மிகவும் புரிதலோடு சொல்லக்கூடிய 3வது இடத்திலும் 10வது இடத்திலையும் குருவும் செவ்வாயும் பார்த்துக்கிறதையும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன். மங்கள யோகங்கள் செவ்வாயோடு இணைந்திருப்பதில் தான் அதிக அமைப்பு, பார்க்கறதுல இல்லை. ஒரு கிரகம் சுப கிரகம் செவ்வாயோடு இணைந்திருந்தால் மிகப்பெரிய பலன். அதாவது செவ்வாயோடு இணைந்து செவ்வாயின் நல்ல தன்மைகளை அவர் வேற மாதிரியாக மாற்றுகிறார், மங்களமாக மாற்றுகிறார். அதுதான் மங்கள யோகத்தோட அமைப்பு. இங்கே செவ்வாய் யாருக்கு யோகத்தை தரக்கூடியவரோ, செவ்வாயும் மங்கள குருவும் 9-10 கூடியவர், கடக லக்னம் சிம்ம லக்னத்திற்கு அருமையான அமைப்பு, 5-9 கூடியவர். ஆக இந்த கேந்திர கோணங்கள் அமைப்பில் இவர்கள் இருவருமே யாருக்கு யோகாதிபதிகளாக வருகிறார்களோ, எந்த லக்னத்திற்கு வருவார்கள்? கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் தனுசுக்கும் மீனத்திற்கும், ஆக அந்த 6 லக்னங்களுக்கு வருவார்கள். அப்போ கேந்திர கோணாதிபதிகளாக எவர் எவருக்கு இங்கே குருவும் செவ்வாயும் வருகிறார்களோ, குருவும் செவ்வாயும் பார்த்து கொள்வதை விட இணைந்திருக்கிறார்களோ, அந்த இடத்துல தான் அவங்களுக்கு யோகம் வேலை செய்யும். கன்னி லக்னத்திற்கும் இதற்கும் 6-8 வந்துருது இல்லையா? இப்போ இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற 2வது கட்டத்தில் நீங்கள் பாருங்கள், அங்கே குருவும் செவ்வாயும் நான் ரெண்டு பேருக்குமே சிம்ம லக்னம் தான், ஓஹோ ஓஹோ ஆக ஓஹோன்னு வேன் ஜும்மை வீட்டில். சிம்ம வீட்டில் குருவும் செவ்வாயும் இணைந்திருப்பது சிம்மத்தின் மீது தனி புரிதல் கொண்டவர்கள் 3 பேர், குருவும் செவ்வாயும் புதனம்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட நிலையில் கூட ஒரு கடக லக்னக்காரருக்கு, ஒரு சிம்ம லக்னக்காரருக்கு, தனுசு மீன லக்னக்காரருக்கு, மேஷவரிச்சிக லக்னக்காரருக்கு இந்த குருவும் செவ்வாயும் இணைந்திருப்பதை போல ஒரு யோகத்தை சர்வ நிச்சயமாக மிதன லக்னக்காரருக்கு செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் இது இங்கே 6-10 கூடியவருடைய அமைப்பு, 6-7 கூடியவருடைய அமைப்பு. 7 அதிபதியை 6 அதிபதி கெடுக்கிறார், 10 அதிபதியை 6 அதிபதி கெடுக்கிறார். அதோட பாவத் பாவ அமைப்புக்கும் வந்துடுவேன். அங்கே அப்படியே 10 பாவத்துக்கு 6 பாவத்தில் தான் மறைவாங்க. தலையை சுத்தும் அப்படியே ஜோதிட அமைப்புகள். ஆக எல்லா நிலைகளிலும் பார்த்தீர்களே, ஆனால் இங்கே 6 அதிபதி அமைப்பு வந்து விடுகின்ற ஒரே காரணத்தினால ஜோதிடத்தில் 6-8-12 போன்றவைகள் எங்கெங்கே எப்படி எப்படி அமைப்பில் தலையை நீட்டுகிறதோ, தசாபக்தி அமைப்புகளையும் சொல்கிறேன் இல்லையா, பாவத்பாவகம் தசாபக்தி போன்ற அத்தனை அமைப்புகளிலும் எங்கெங்கு 6-8 அமைப்புகள் வருகிறதோ அங்கெல்லாம் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக அந்த யோகம் என்கின்ற இணைவு கிரக சேர்க்கை அமைப்புகள் பலன் தராது என்பதன் அடிப்படையில் இது நடக்காது. இந்த இடத்துல நான் குரு செவ்வாய் இதை போட்டிருக்கிறேன், அது மங்கள யோகம் தான், ஆனால் அது முழுமையான யோகம் கிடையாது. குருவும் செவ்வாயும் பார்த்து கொள்வது மங்கள யோகம். இந்த இடத்துல குருமங்கல யோகம் என்பது மங்களனாகிய செவ்வாய் சுவர்களின் இணைவினால் புனிதப்படுவது, பார்வையின் அமைப்பினால் புனிதப்படுவது என்பது வேறு. ஆக இந்த இடத்துல பாருங்க, 3 குருவும் செவ்வாயும் இந்த இடமும் அந்த இடத்துல பலம் தரும், குறைவான பலம் தரும். விதிவிலக்கு மற்ற லக்னங்களுக்கு தருவதை விட தொந்தரவு பண்ணாதுங்க. தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போரும்ல, செவ்வாய் தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போரும். 3வது இடத்துல வந்து 6வது இடத்தை பார்த்து பயங்கரமாக கெடுப்பார், ஆனால் குருவின் பார்வையால் சாந்தப்படுவார். மங்கள யோகம் குருமங்கள யோகம் இங்கே வேலையே செய்யாது. ஆயினும் வேறு சில நுணுக்கமான நிலைகள் இருக்கின்றன. குருவின் வலிமை, ஒவ்வொரு லக்னமும் தனித்தனியானது, ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தனியானது. ஆகவே லக்னாதிபதியின் வலிமையை பொறுத்து சில நிலைகளில் எந்த இடத்துல எந்த வயதில் இங்கே செவ்வாயின் தசை குருதசை வருகிறது என்பதை பொறுத்து, மற்ற இன்னும் பிற விஷயங்களை பொறுத்து இந்த இடத்துல குருமங்கள யோகம் பலன் தரும். என்னதான் பலன் தந்தாலும் கடகசிம்ம லக்னத்திற்கு, கேந்திர கோணாதிபதிகளாக வரக்கூடிய லக்னத்திற்கு அவர்கள் இணைவதைப் போல முழு மனதோடு யோகத்தை தரமாட்டார்கள். முணுமுணுத்து கொண்டே, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்க, அங்கே ஃப்ரெண்டு இருக்கிறார், நான் இதை ஏற்கனவே நிறைய அந்த சேர்க்கைகளை சொல்லியிருக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு வராரு, ஒரு ஃப்ரெண்டுக்கு செய்யணும் நீங்கள். ஒரு ஃப்ரெண்டு பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபாய் இருக்குது, இந்த 1000 ரூபாய் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு 500 ரூபா கொடுறான்னு கேட்குறாரு. 500 ரூபா கையில் இருக்கும்போது சந்தோஷமாக கொடுப்பீங்க. அதே ஒரு எதிரி வர்றார், உங்களுக்கு வேண்டாம், உங்கள் அதிகாரி ஒருத்தர், யோ குடியா அப்புறம் வாங்கிக்கலையா, நான் அப்புறம் நான் தரையன், நீ இப்போ இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிறது குடியான்னு சொன்னால் சந்தோஷமாக எதிரிக்கு கொடுப்பீங்களா? அப்போ கூட அடுத்தவர் உங்களை கட்டளையிட்டால் கூட, உங்களுடைய முதலாளியாக இருந்து மேலதிகாரியாக இருந்து ஒரு எதிரிக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய தன்மை வரும் பொழுது நீங்கள் முணுமுணுத்து கொண்டு அரைகுறை மனதோடு தான் அந்த எதிரிக்கு நீங்கள் உதவி செய்வீர்களே தவிர, உங்களுடைய நண்பனுக்கு உதவி செய்வதை போல, நண்பனுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் யாரையுமே கேட்க மாட்டீங்க. வாடா என்ன என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, என்ன இது சரி அதே இருந்தா இரு 1000 ரூபா இருந்தா இப்படி போ, திருப்பி கொடுக்குறியா கொடுக்க மாட்டியா அதை கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க. டக்கென்று கை வந்துவிடும், பாக்கெட்லேருந்து பணத்தை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பு. அதைத்தானே கிரகங்கள் லக்னங்களுக்கு ஏற்ப செய்கின்றன அப்படின்னு சொல்கிறோம். அங்கே நட்பு லக்னங்களுக்கு, அவர்கள் நட்பு லக்னங்களுக்கு கேந்திர கோணங்களாக வந்து விடுவார்கள். அப்போ அந்த கேந்திர கோணங்களாக வருகின்ற அமைப்பில் இதை போல
ஆறு எட்டாக வரும்போது வராமல் கேது. இதே இந்த இந்த கன்னி லக்னம் இந்த மிதன லக்னம் போட்டிருக்கிறோம். இந்த மிதன லக்னத்தை அப்படியே கடக லக்னமாக சிம்ம லக்னமாக கணக்கு போட்டு பாருங்கள். சிம்ம லக்னமாக பாருங்கள், 4, 9, 5, 9 குடையர்கள் சேர்ந்துட்டார்னால் கேந்திர கோணம் எல்லாமே வந்துடும், எல்லா அமைப்புகளும் வந்துடும். அப்போ அவர்கள் அபாரமான நன்மையை செய்வார்கள். ஆகவே ஒரு நண்பனுக்கு நீங்கள் யாருடைய யாரையும் கேட்காமலேயே உதவி செய்வீர்கள் அப்படிங்கிற அமைப்பிலையும், ஒரு எதிரிக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும்போது அடுத்தவர்கள் கட்டளையிட்டால் கூட உங்களுடைய அதிகாரம் மிக்கவர் ஒரு மேலதிகாரியோ முதலாளியோ செய்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் வந்தாலும் கூட நீங்கள் முணுமுணுத்து கொண்டுதான் அந்த மனதிற்குள்ளாவது முணுமுணுத்து கொண்டு அரைகுறை ஆர்வத்தோடு இவனை எங்கடா இதை வந்து அதாவது ஆடு மேய்ச்சது மாதிரியாச்சு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியாச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது முணுமுணுத்து கொண்டு அந்த வேலையை செஞ்ச மாதிரி ஒரு நடிப்பில் தான் நீங்கள் போவீங்க. இதே போல தான் கிரகங்கள் செய்யும். இங்கே மூன்றாவது கட்டம் வந்து விட்டது. அதே அமைப்பு தான், விளக்கிலாம் சொல்ல தேவையில்லை. கன்னி லக்னம், இந்த கன்னி லக்னத்திற்கு லக்னத்திலேயே குரு செவ்வாயை போட்டிருக்கிறேன். 5ஆம் இடத்தில் 5, 9 ஏன் போட்டிருக்கிறேன்னா இயற்கை சுவராகிய குரு பகவான் 5, 9 இடத்தில் இருப்பது நல்லது. ஆக இங்கே மூன்றாவது கட்டம் குருமங்கல யோகம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இங்கே 8ஆம் அதிபதியாகிய செவ்வாய் 1, 5, 9 இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார். 5, 9 இடங்கள், 1ஆம் இடங்கள் குருவிற்கு நல்லது என்பதை நான் அடிக்கடி வலியுறுத்தி சொன்னாலும் கூட, ஒரு நிலையில செவ்வாய் யாரை பார்க்கிறாரா யாரோடு இணைகிறாரா அவ்வளவும் சர்வநாசம் அப்படிங்கிறதையும் சொல்லுவேன். எங்கே எந்த விதியை எப்படி எந்த நேரத்தில் பொருத்தி பார்ப்பது என்பதில் தான் நீங்க ஜோதிடத்தில் எக்ஸ்பெக்ட். அந்த விஷயம் பிடிபடலைன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுக்கு அது ஒண்ணுமே கிடையாது. நீங்க எதை சொன்னாலும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருப்பீர்கள். எங்கே இந்த விளக்கத்தை சொல்லக்கூடிய நானே குரு 1, 5, 9 இடத்தில் இருக்கின்றது நல்லது என்பதை சொல்லியிருக்கிறேன். நானே கன்னியாலக்கணத்திற்கு அடிக்கடி பேசும்போது செவ்வாயின் வீட்டில் யார் இருந்தாலும், செவ்வாயோடு யார் இணைந்தாலும், செவ்வாயால் யார் பார்க்கப்பட்டாலும் அவர்கள் அந்த கன்னியலக்கணத்துக்கு மோசமானவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை பேசியிருக்கிறேன். ஆக 1, 5, 9 குரு இருப்பது நல்லது, ஆனால் அவர் செவ்வாயோடு இணைந்திருப்பது தீயது, ஆதிபத்திய ரீதியிலும் நல்லதல்ல என்பதை பொருத்தி புரிந்து கொண்டு லக்னாதிபதியின் அமைப்பை புரிந்து கொண்டு அங்கே எந்த இடத்துல மங்கள யோகம் எப்படி வேலை செய்யும். 8ஆம் அதிபதி 5, 9 காசு கொடுப்பார், பின்னாடியே ஜெயில் தண்டனையும் கொடுப்பார், பரவாயில்லையா? அதிகாரம் கொடுப்பார், லஞ்சத்தை கொடுப்பார், பின்னாடியே லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்ட ஜெயில் தண்டனையும் கொடுப்பார். எதுக்கு எதுக்கு அந்த அதிகாரம் கொடுப்பானே, எதுக்கு அந்த காசு கொடுப்பானே, பின்னாடி எதுக்கு அந்த அசிங்கத்தை கொடுப்பானே? இதுதாங்க குருமங்கலம். 8ஆம் அதிபதி இல்லையா? அசிங்கம் கேவலம் வம்பு விளக்கு போன்றவைகளை கொடுத்து விடுவார் இல்லையா? முன்பு குருவின் தொடர்பால் மங்கள யோகத்தால் காசு கொடுக்கிறார், அதிகாரத்தால் காசை கொடுக்கிறார், கட்டிடத்தால் காசை கொடுக்கிறார், சிகப்பு நிற பொருட்களால் காசை கொடுக்கிறார், நெருப்பால் காசை கொடுக்கிறார். இவ்வளவு எப்படி கொடுப்பார்? எந்த காற்று மண் நீர் நில எந்த ராசியில சேர்ந்திருக்கிறார், எத்தனைக்கெத்தனை சுபத்துவமாக சேர்ந்திருக்கிறார், அவரோடு சேர்ந்திருக்கின்ற குரு எத்தகைய தன்மையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து மங்கள யோகத்தில் பணம் வந்தாலும் செல்வாக்கு வந்தாலும் ஒவ்வொன்றிலையும் அதிகார சரராசியில் சேர்ந்திருக்கிறாங்களா அதிகாரத்தை கொடுப்பாங்க, காற்று ராசிகளில் சேர்ந்திருக்கிறாங்களா காற்று தன்மையிலான அடிப்படையில் செவ்வாயின் அமைப்புகளை கண்டிப்பாக வரும், மண் ராசியில் சேர்ந்திருக்கிறாரா சர்வ நிச்சயமாக கட்டிடங்கள் மூலமாக காசுகள் வரும். ஆனால் அந்த காசு குறையுள்ளதாக இருக்கும், அந்த காசுலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகின்றது என்ற அர்த்தம். தசாபக்திகளுக்கு ஏற்ப எப்பயா வரும், அப்படியே சஷ்டாஷ்ட தசாபக்தியில் சடக்குன்னு வந்து அப்படியே நின்றோம். முதல் 3.5 வருஷம் நல்லா கொடுத்தார், முதல் 5 வருஷம் நல்லா கொடுத்தார், பின்னாடி 2 வருஷம் ஜெயிலில் அடிச்சிட்டார். பிரச்சாங்க குருமங்கல யோகம் வேலை செய்யும். இதுதான் அமைப்பு. அடுத்து மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டீங்க, கேளை யோகம். இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஆகிடுவேன், ஏன்னா ராகு கேதுக்கள் வேறு மாதிரியான பச்சோந்தி கிரகங்கள். 4ஆவது கட்டம் வந்து விட்டது ரிஷப லக்னத்திற்கு. ரிஷப லக்னம் துலா லக்னம்னு தான் கேட்டிருந்தீங்க, ஒன்றுக்கு மட்டும் சொன்னாலே போறோம். இங்கே பார்த்தீங்கன்னா குரு இந்த இடத்துல கேது யாருடைய வீட்டில் இருக்கிறார் என்பதை பொறுத்து அங்கே பலன் இருக்கும். அதுவும் 8ஆம் அதிபதி தான். யாருடைய வீட்டில் இருக்கிறார், இது கொஞ்சம் ஒரு மாதிரியான இடம். கேளை யோகம் என்பது என்ன? குருவின் அமைப்பை தூண்டிவிடக்கூடிய அமைப்பு, குருவின் நல்ல அமைப்பான பணம் பெறுதல், பணம் தனலாபம் போன்றவைகளை தூண்டிவிடக்கூடிய அமைப்பு குருவின் அமைப்பு கேளை யோகம். கேளை யோகம் என்பது ஒரு மிகப்பெரிய யோகம். சரி, இந்த கேளை யோகம் நான் சொன்ன மாதிரி 100,000,000,000 கோடிகள் சம்பாதிப்பதற்கு உங்களுடைய லக்னம் வலுவாக இருக்க வேண்டும், 2, 9, 11 இடங்கள் வலுவாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் 100,000,000,000 கோடிகள் பங்கு சந்தை போன்ற முறைகேடான வழிகளிலேயோ சூதாட்டத்திலேயோ அடுத்தவங்களை ஏமாத்தியோ சீட்டு பிடிக்கிறது வட்டி பணம் அப்படி இப்படின்ற விஷயங்களில் கூட பணம் காசு வந்துடும் தான். அப்படி வந்தால் கூட உங்களுக்கு 6, 8, 12 சுபத்துவமாக இருக்க வேண்டும். சுபத்துவம் சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்புகளில் தான் நீங்கள் இது பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி நினைப்பில் இந்த கிரகங்கள் காசையும் கொடுத்துட்டு தண்டனையும் கொடுத்துரும். காசை கொடுக்கும் வரும், தண்டனை வந்துவிடும் பாவகத்திற்கு ஏற்றார் போல. இப்போ இங்கே பாருங்க, குருமங்கல யோகம் ஏன் வேலை செய்யாது? 3ஆம் இடத்துல குரு இருந்தார்னா 8க்கு 8 மறைகிறார். இந்த இடத்த தான் நான் குருவின் நல்ல இடங்கள்னு சொல்லுவேன்.
மூன்று பதினொன்றாம் இடங்களில் குரு மங்கள யோகம் அற்புதமாக வேலை செய்யும், குரு கேள யோகம் அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னா குருவும் கேதுவும் அவர்களுக்கே உரிய பதினொன்று, எட்டாம் இடத்தின் தொடர்புகள் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில் நல்லா வேலை செய்யும். எட்டாம் இடத்தின் தொடர்புகள் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில் ஆயினும் 2, 9, 11 அந்த அமைப்பை வலுவாக்கணும். நல்ல கேள யோகத்தோட அமைப்புன்னா நல்ல காசுங்க, குழந்தைகள் நல்ல குழந்தைகள், பணம் தன காரகனை தனத்தை கொடுப்பதற்கு தூண்டிவிடக்கூடிய நல்ல அமைப்பு. ஆகவே இந்த இடம் ஒரு பெக்குலியரான இடம். எந்த இடமாக இருந்தாலும் குரு ஒரு நிலையில் தன்னுடைய கெட்ட ஆதிபத்தியமான 6-8 கொடுக்காமல், இங்கே 6-8 கொடுக்கறதுக்கான இடம் என்ன, அஞ்சாம் இடத்தை போட்டிருக்கேன், 11ஆம் இடத்தை தான் பார்ப்பார், 11ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார், 8ஆம் இடத்திற்கு 12ல் மறைகிறார். இந்த அமைப்புகளை நல்லா கவனிச்சுக்கணும். குரு எங்கே இருந்தால் நல்லதுகளை செய்வார் என்று நான் ரிஷப லக்னத்திற்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேனோ அந்த அமைப்புகளின் அடிப்படையில் கேளயோகம் அமையும் என்பது இந்த இடத்துல கண்டிப்பாக கேளயோகத்தினுடைய பலன்கள் லக்னாதிபதியின் வலிமை பொறுத்து, 2, 9, 11 பாவங்களின் வலிமையை பொறுத்து பணம் நூற்றுக்கணக்கான கோடிகள் சம்பாதிப்பார். எவ்வளவு விஷயம், நுணுக்கம் 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 நுணுக்கம், விளக்கம் 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 விளக்கம். இப்பொழுதுதான் சில புரிந்துணர்வுகள் கண்டிப்பாக என்னுடைய மாணவர்களுக்கும் என்னுடைய பின்பற்றாளர்களுக்கும் வந்திருக்கு அப்படின்னே சொல்லிடுவேன், சர்வ நிச்சயமாக சொல்லுவேன். சில நேரங்களில் தம்பட்டம் அடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஆனால் இன்றைக்கு சில நிலைகளில் சில விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது என்கின்ற அமைப்பில் தான் நான் வருகிறேன். ஆகவே கேள யோகம் என்பது எதுவாக இருந்தாலும் 6, 8, 12 அமைப்புகளோடு குரு தொடர்பு கொள்ளாமல் இருக்கின்ற நிலைமையில், இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி 8-8 மறைந்து 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு 8-12 மறைந்து, இது போன்ற அமைப்புகள் இருக்கும். லக்னத்தில் இருக்கும்போது கூட வேலை செய்யும், சுக்கரம் அளவாக இருக்கும், லக்னத்தில் இருக்கும்போது கூட வேலை செய்யும். குருமங்கல யோகம் 6-8, 6 மறைகிறார். சுக்கரன் எப்படி இருக்கிறார், என கேள யோகாதிபதியாகிய கேள யோகத்தை தருகின்ற கேது அமர்ந்திருக்கின்ற அதிபதி யார், சுக்கரன், அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே கேள யோகம் வேலை செய்யும். ஆகவே கேள யோகம் என்பது பெக்குலியர். அடுத்து பிரகமங்கல யோகம், சுக்கரனும் இது இந்த ரெண்டு கட்டமும் தேவையில்லை, இதை நீங்களே புரிஞ்சுக்கணும். சில நிலைகளில் இப்போ விளக்கங்கள் சொல்வதற்கு எனக்கே போரடித்து போய்விட்டது, அரைத்தமாவையே அரைக்கிறனோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா என்னுடைய பழைய 10 வருட ஃபாலோயர்கள் எல்லோருக்குமே இது வந்து மனப்பாடமாக இருக்கும், பழைய 10 வருட ஃபாலோயர்கள் அனைவருக்குமே மனப்பாடமாக இருக்கும். அதனால தான் இப்போ தசாபக்தி அமைப்புகளில் பொது வீடியோக்களாகவே போடலாம், இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான சில விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்திருக்கிறேன். பரவாயில்ல, ஆயினும் இந்த ஒரு கமெண்ட்டு உமேஷ் உங்களுடைய கமெண்ட்டை கொஞ்சம் டக்குன்னு கண்ணில் நல்ல விதமாகப்பட்டதுனால் ஒரு விஷயம் சரி. இங்கே பிருகமங்கல யோகம் 5வது கட்டம் வந்துவிட்டது, இங்கேயும் அப்படித்தான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை போட்டிருக்கிறேன். அங்கே சுக்கரன் 6 உடையவர், 6-8ஆம் இடங்களில் சுக்கரன் இருப்பது நல்லதல்ல அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். 6ஆம் அதிபதியாகி அவர் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது, 8ஆம் அதிபதியாகி அவர் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. 12 அவருக்கு ஒரு நிலையில் விதிவிலக்காக நான் இந்த இடத்துல கவனமாக 12ஐ தவிர்த்திருக்கிறேன். ஆக இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய், அவர் 5 உடையவராக இருந்தாலும் செவ்வாயை கெடுத்து தான் வேலை செய்வார், செவ்வாயை கெடுத்து தான் வேலை செய்வார். ஏன்னா செவ்வாய் எங்கே இருக்கிறார், யாருடைய தசை நடக்கிறது என்பதை பொறுத்து தான் இங்கே மங்கள யோகம் வேலை செய்யும். இங்கே அட்டமாதிபதியுடன் 6ஆம் அதிபதியுடன் வேலை செஞ்ச சேர்ந்து விட்ட அமைப்பாகத்தான் இங்கே செவ்வாய்க்கு இருக்கும். ஆகவே செவ்வாயின் தசையில் பெரிய யோக பலன்களை எதிர்பார்க்க முடியாது, ஆனால் காரகத்துவங்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் தான் செவ்வாய் இருப்பார். அதனை அடுத்து அப்படியே பார்த்துட்டிங்கன்னா இப்போது இறுதி கட்டமான 6வது கட்டம் வந்துவிட்டது, அதாவது மீன லக்னம். 2 சுக்கரன் செவ்வாய், 8 சுக்கரன் செவ்வாய், 11 சுக்கரன் செவ்வாயை போட்டிருக்கிறேன். இந்த அமைப்புலையும் செவ்வாய் எல்லா இடத்துலையும் அவருக்கு இந்த லக்னத்திற்கு ஆகாத அவயோகராக ஆயினும் சுபரான இவரோட சேர்ந்திருக்கிறார். ஆயினும் சுபரான ஆதிபத்திய கெடுதல்களையும் காரக நன்மைகளையும் செய்வார். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ஆதிபத்திய கெடுதல்களையும் காரக நன்மைகளையும் செய்வார். செவ்வாய் சுக்கரன் இணைவு, இந்த ஜாதகர் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பூமி ரியல் எஸ்டேட் எல்லாத்துலேயும் காசு வருங்க. எப்போ வருங்க, செவ்வாய் தசையில் வருங்க, திருட்டுத்தனமாக வருங்க. ஏங்க திருட்டுத்தனமாக வருங்க, அட்டமாதிபதியோட சேர்ந்துருக்கிறாருங்க, அட்டமாதிபதியோட சேர்ந்துருக்கறனால கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு காசு வருங்க. ரியல் எஸ்டேட்டுக்காரராக இருந்தால் ஏதாவது வில்லங்க இல்லைங்க, அடுத்தவன் பட்டா அப்படி இப்படி ஏதாவது ஒன்று சிக்கல் வந்தே தீருங்க, கண்டிப்பாக சிக்கல் வரும். பூமியில் சம்பாதிப்பார், அடுத்தவன் பூமியை இப்படி விற்று, இவன் பூமியை இப்படி விற்று, ஃப்ளாட்டு போட்டவனை ஏமாற்றி, அவனை ஏமாற்றி, இவனை ஏமாற்றி, பட்டா நம்பரை மாற்றி, இப்படி தாங்க வருமானம் வரும். சந்தேகம் இருந்தால் சம்பாதிச்சவங்கள கேட்டுக்கங்க. ஜோதிடம் சர்வ நிச்சயமாக உறுதியானது. இந்த இடத்துல 100% பலன்களை எல்லா நிலைகளையும் சொல்ல முடியும், எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாதுனாலும் சில இடங்களில் 10-8 ஜாதகங்களை சர்வ நிச்சயமாக 100% பலன்களை சொல்ல முடியும். 2 ஜாதகம் வேணால் தடுமாறும், அது கூட வேறு மாதிரி நுணுக்கமான விஷயங்களால் தடுமாறும். ஆக இந்த இடத்துல 8ஆம் இடத்தில் சுக்கரன் செவ்வாய், சுக்கர திசை
ஒரு மாதிரியாகவும் செவ்வாய் தசை ஒரு மாதிரியாகவும் பலன் தரும், திருட்டுத்தனமாகத்தான் காசு தரும். அப்படி இப்படி அதாவது இப்போ நம்ம எல்லா திருட்டையும் திருட்டுன்னு ஒத்துக்கிறது இல்லையே, லஞ்சம் கொடுக்கறது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டோம்ல. ஒரு அரசு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்து நம்ம பட்டா மாற்றிடுறோம், அரசு அதிகாரியும் அதை பற்றி நினைக்கிறதுல நம்மளும் அதை பற்றி நினைக்கிறதுல ரெண்டு பேருமே சமரசமாகி லஞ்சம் கொடுத்து சேரும்ல, அதெல்லாம் இது மாதிரியான இடங்கள் தான். மங்கள யோகம்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ஒரு மருத்துவம், ஒரு விளையாட்டு, அதிகாரம் அப்படி இப்படின்னு சொல்கிறேன்ல, செவ்வாயின் காரகத்துவங்களை அப்படியே நன்மையாக ஆனால் குறைபாடுள்ள வழிகளில் இந்த இந்த மிருகமங்கல யோகம் வேலை செய்யும். இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக. இதுக்கு மேலே ஏன்னா 11 இடத்துல சுக்கரன் செவ்வாயை போட்டிருக்கிறேன், அது ஒரு லாபஸ்தானம். அட்டமாதிபதி தான் லாபத்தில் இருக்கிறார், அட்டமாதிபதியும் 3 அதிபதியும் லாபத்தில் இருக்கிறார், 2-9 அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். இந்த அமைப்புகளை காரக நன்மைகளை ஆதிபத்தியங்களின் வழியாக செய்யும். அந்த ஆதிபத்தியங்கள் ஒரு மாதிரியான மோசமான ஆதிபத்தியங்கள், 8 ஆதிபத்தியங்கள், சீட்டிங் வழிகளில், முறையற்ற வழிகளில், நேர்மையற்ற வழிகளில் சுக்கரனும் செவ்வாயும் பிருகமங்கல யோகத்தை தருவதற்காக தயாராக இருக்கிறார்கள். மாட்டிக்கிறாரா மாட்டிக்கலையா என்றது அதுக்கடுத்து லக்னாதிபதி 6-12 பொறுத்தது. மாட்டிக்கிறாரா இல்லையா, வேறு எப்படி பினாமி சொத்துக்கள் அப்படி இப்படின்லாம் இதில் தான் வருது. ஆக எந்த இடத்தில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி காற்று ராசியா, நீர் ராசியா, நில ராசியா, எந்த ராசியில் இணைந்திருக்கிறார்கள், அவர்கள் இணைந்திருக்கின்ற வீடு எது, அந்த இணைந்திருக்கின்ற வீடுகளை எந்த வீடுகளின் வழியாக அந்த இணைந்திருக்கிற வீடுகளின் அமைப்புகளில் அந்த யோகத்தை தரப்போகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் நல்லா ஒரு ஒரு இது வந்துடும் அப்படிங்கிறது உமேஷ் உங்களுக்கு இந்த இந்த விளக்கம் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் எதிர்பார்ப்பேன். இந்த விளக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நிச்சயமாக உங்களுடைய கமெண்ட் எதிர்பார்க்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.